வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். தாரை வார்த்து கொடுப்பது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மிடம் இருப்பதை அப்படியே அள்ளி கொடுப்பது அப்படின்னு அர்த்தங்க. அது நன்மையோ அல்லது தீமையோ தயவுதாட்சணம் பார்க்காது, அப்படியே வாரி கொடுத்துருங்க. தாரைகள் மொத்தம் 9. அதில் சில தாரைகள் நன்மைகளையும் சில தாரைகள் தீமையும் செய்யுங்க. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான் ஜென்மத்தாரை. மேலும் மகம் நட்சத்திரம், அனுஜென்ம நட்சத்திரம், மூணும் நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரம், இந்த மூன்றும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யுங்க. ஜென்ம நட்சத்திரம் என்பது நம் கர்ம வினைகளை அனுபவிப்பதை குறிக்கும். இதனால தான் திருமணத்திற்கு ஒரே நட்சத்திரத்தில் அமைந்த ஆண் பெண் ஜாதகங்களை இணைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. காரணம், ஒரே மாதிரியான கஷ்ட நஷ்டங்களையும் துக்க சோகங்களையும் கூடவே கர்ம வினைகளையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்க இருப்பவர்கள் எப்படி இணைந்து வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த முடியுங்க. வேறு வேறு நட்சத்திரமாக இருந்தாதான் கர்ம வினையும் வேறு வேறாக இருக்கும். ஒருவருக்கு துன்பம் வந்தாலும் மற்றவரின் வினைப்படி அந்த துன்பத்தை வாழ்க்கை துணையின் துணையுடன் கடந்து போக முடியுங்க. அப்பத்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இந்த ஜென்ம தாரையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாளில் ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாதுங்க. பெண்களாக இருந்தா வளைகாப்பு நடத்தக்கூடாது. இருவரும் முடியெடுப்பது, எண்ணெய் குளியல், நகம் வெட்டுவது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது போன்றவை செய்யக்கூடாதுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் பரணி பூரம் போராடுங்க. இந்த மூன்றும் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்களில் அனைத்து சுப காரியங்களும் நீங்க செய்யலாம். தொழில் வியாபாரம் தொடங்கலாம், பணவரவு தொடர்பான விஷயங்களை செய்யலாம். இந்த நட்சத்திர நாளில் சின்ன சின்ன தடை கூட ஏற்படாமல் வெற்றியை கொடுக்குங்க. இந்த நட்சத்திர நாட்களில் உங்களோட முயற்சிகளை தொடங்கினீங்க அப்படின்னா 100% வெற்றி நிச்சயங்க. இந்த நட்சத்திர நண்பர்கள் உண்மையான நட்புக்கு அடையாளமாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்களில் ஒருவர் வாழ்க்கை துணையாக அமைவது நிச்சயம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரந்தாங்க. சேமத்தாரை நட்சத்திரங்கள் அப்படின்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோணங்க. இந்த மூன்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். ஏதாச்சும் குறை இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் அதை நிவர்த்தி செஞ்சிருங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இந்த நாட்கள்ல வாங்கலாம். உடல் நலத்திற்கான பயிற்சி வகுப்புகளில் சேரலாம். நோய் நீங்க மருந்து சாப்பிடலாம். புதிய வாகனம் வாங்கலாம். புதுமனை புகுவிழா செய்யலாம். பதவி ஏற்கலாங்க. ஆதாயம் தரும் பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிகளை செய்து கொடுப்பவர்களாகவும் இக்கட்டான நேரத்தில் சரியாக வந்து உதவி செய்யறவங்களாகவும் இருப்பாங்க. சாதகத்தாரை நட்சத்திரங்கள் அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயங்க. இந்த மூன்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரங்கள். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செயல்பட்டால் நீங்க எடுத்துக்கொண்ட காரியம் சாதகமாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும், பணவரவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடவும், வழக்கு தொடர்பான விஷயங்களை செய்யவும், வேலை வாய்ப்பு, வேலையில் பதவி உயர்வு வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் உகந்த நாட்கள். கடன் வாங்குவதற்கும் கடனை அடைப்பதற்கும், புதிய வீடு வாங்குதல், புதிய வீடு கட்டுதல், விவசாயம் தொடர்பான வேலைகளை செய்ய ஏற்ற நாட்கள்ங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. மைத்திர தாரை எனும் நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதீங்க. இந்த மூன்று நட்சத்திரங்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்க செய்யும் எந்த காரியமும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வாத வேலை செஞ்சாலும் அதிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த நட்சத்திர நாட்களுக்கு உண்டு. தொழில் முறையாக லாபத்தை அடையக்கூடிய முயற்சிகளிலும் பயணங்களிலும் வியாபார விஷயமாக ஒப்பந்தங்கள் போடவும், வெளிநாடு செல்லவும், வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி பண்ணவும், வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் செய்யவும் ஏற்ற நாட்கள்ங்க. மேலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவும் ஆடம்பர பொருட்களை வாங்கவும் ஏற்றதாக இருக்கும். முதல் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்படைந்து தோல்வியடைந்தவர்கள் மறுமண முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உகந்த நட்சத்திரங்க. முதல் குழந்தை பிறந்து நீண்ட இடைவெளிக்கு பின் இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்புகளை பெறுவதற்கும் ஏற்ற
ஏற்றதாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் நீங்க கேட்காமலேயே தேடி வந்து உதவி செய்பவர்களாக இருப்பாங்க. வேலை வாய்ப்பு முதல் பொருளாதார உதவி வரை தொடர்ச்சியாக உங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பாங்க. அதிமைத்திரத்தாரை எனும் அதிக நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதிங்க. இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதிமைத்திர நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடியதாகவும் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. கடல் கடந்த பயணங்கள், அயல் நாடுகளில் நிரந்தர குடியுரிமை பெறுவது, அயல் நாட்டில் தொழில் செய்வது, உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வரக்கூடிய அளவிற்கான தொழில் செய்வது அல்லது சுற்றுலா பயணம் செய்வது போன்றவை இந்த நட்சத்திர நாட்களில் செய்யலாங்க. புரியாத புதிர்களுக்கு விடை கண்டுபிடிக்க இந்த நட்சத்திர நாட்கள் பயனுள்ளதாக இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த நட்சத்திர நாட்களில் செஞ்சா அந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருங்க. உலகில் உள்ள அத்தனை சுகபோகங்களை அனுபவிக்கவும் விதவிதமான உணவுகளை ருசி பார்க்கவும் இந்த நட்சத்திர நாட்கள் உதவிகரமாக இருக்கும். மேலும் மருத்துவ சிகிச்சை செய்யவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் வீடு திரும்புவதற்கும் ஏற்ற நாட்களாக இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பெரியோர்களை தரிசிப்பது, மகான்கள் சித்தர்களை தரிசனம் பண்ணுவது போன்றவற்றை இந்த நட்சத்திர நாட்களில் செய்தால் முழுமையான அருள் கிடைக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அமைவதை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு பல விதத்திலும் பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பாங்க. தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திர நாட்கள் அதாவது விபத்து தாரை நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடங்க. இந்த மூன்று நட்சத்திரங்களும் விபத்து தாரை நட்சத்திரங்கள். இங்க விபத்து என்பது ஏதோ ரோட்ல நடக்கிற விபத்து மட்டுமே அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. சாலையில் நடக்கும் எதிர்பாராத விபத்துக்கள் மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்பாராத ஏமாற்றங்கள், துரோகங்கள், சூழ்ச்சிகள் என அனைத்துமே விபத்துக்கள் தான். விபத்தால் ஏற்படும் வெளிப்புற காயம் மட்டுமல்லாமல் மனதளவில் ஏற்படுகின்ற காயங்களும் விபத்தின் வெளிப்பாடு தான். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதாகவும் பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடியதாகவும் ஆறாத ரணவேதனைகளை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. நம்பிக்கை துரோகத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்வதும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய அவமானங்களை சந்திக்க வேண்டியதும் விபத்து வகையில தான் சேரும். எனவே இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை செய்யக்கூடாதுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவிகளை செய்ய மாட்டாங்க. மாறாக உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்க வைத்து விட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. உதாரணமா உங்களை சாட்சியாக வைத்து கடனை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி விடுவாங்க. அந்த மொத்த கடனையும் நீங்க அடைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத நட்சத்திரங்கள் அதாவது பிரத்யேக தாரை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை அவிட்டோங்க. இந்த மூன்று நட்சத்திரங்களும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரங்கள். அப்படி என்றால் பிறருக்கு நன்மை, உங்களுக்கு எந்த வகையிலும் பயனில்லை அப்படின்னு அர்த்தங்க. இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிகளை செய்யாது. மாறாக உதவி செஞ்சோம் அப்படிங்கிற மன திருப்தி மட்டுமே இருக்குங்க. பொருளாதார ஆதாயங்கள் இருந்தாலும் அதை மற்றவர்கள் பிரிச்சுக்குவாங்க, உங்களுக்கு எந்த பங்கும் கிடைக்காதுங்க. ஆனா உதவிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் சேரும், அந்த வகையில் மட்டுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் உங்களுக்கு எந்த வகையிலும் அவர்களால் நன்மைகள் கிடைக்காதுங்க. மாறாக தொடர்ச்சியாக நீங்க அவங்களுக்கு உதவிகளையும் அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சிறிதும் தயக்கம் இல்லாமல் அவர்களும் உங்களை விடாமல் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருப்பாங்கங்க. வதை என்றால் உங்களுக்கே தெரியுங்க. வதை நட்சத்திர நாட்களில் நெருப்பிலிட்ட புழு போல் துடிப்பாங்க, மனக்கவலை, நிம்மதியின்மை இருக்குங்க. உங்களுக்கு வதை நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம் போரட்டாதீங்க. இந்த மூன்று நட்சத்திரங்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரை நட்சத்திரங்கள்ங்க. இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு எதிராக திரும்பி கடுமையான பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக இருக்கும். ஏண்டா இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படிங்கிற அளவிற்கு மன
மனதில் ரண வேதனையை உண்டாக்கிருங்க. நியாயமா பார்த்தோம் அப்படின்னா சந்திராஷ்டமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விடவும் இந்த வகை நட்சத்திர நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கடுமையானதாக இருக்குங்க. எனவே இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது முக்கியம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய போனாலும் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுங்க. எந்தவித செயல்பாடுகளையும் செய்யாமல் உங்களோட கடமையை மட்டும் செய்து வருவதே இதற்கு சரியான தீர்வாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் நண்பர்களாக வரும் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அமைவது கடும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதாக இருக்குங்க. பிரச்சனைகளை அழைத்து கொண்டு உங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. அப்படி கடுமையான துன்பம் துயரங்களை தரக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. எனவே இவங்களை விட்டு விலகி இருப்பதே நல்லது. என்ன அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையான விவரம் கொண்ட வீடியோவாக இருக்குதானே? இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.